நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ 150,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கான். பட் இன்னும் அவருக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ என்ன பண்ணணும், எங்கே இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் டேப்பில் உங்களுக்கு அதுக்குரிய அந்த சில்வர் ப்ளே பட்டனை கிளைம் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஆனால் இன்னும் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வரல அப்படின்ட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா, யூடியூப் வந்து இப்போ பல சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க அதில் பிஸியாக இருந்திருக்கலாம். அதனால் இந்த ஆட்டோமேட்டிக் இதுவும் ஹோல்டில் இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும் பட் வரல. ஏன்னா அவங்க சில சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதையும் ஹோல்டில் வச்சுருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் சப்போர்ட்டுக்கே காண்டாக்ட் பண்ணலாம். சேட் சப்போர்ட் இருக்குது, இல்லை இமெயில் சப்போர்ட் இருக்குது. கூகுளில் நீங்கள் தேடினீங்கன்னா கூட வந்துடும். யூடியூப் கிரியேட்டர் சப்போர்ட் அப்படின்னு தேடினீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்காக வந்துடும். அதில் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே இமெயில் மூலமாகவோ இல்லை சேட் மூலமாகவோ நீங்கள் அப்ரோச் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி நான் 100,000 சப்ஸ்கிரைபர் தாண்டியாச்சு, எனக்கு இன்னும் வந்து என்னோடய சில்வர் ப்ளே பட்டன் கிடைக்கல, ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அவங்க உங்களோட அந்த இஷ்யூவை வந்து நோட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. எனக்கும் இந்த மாதிரி டிலே ஆச்சு. தமிழ் சேனலுக்கு எங்களுக்கு வந்து 1,100,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, பட் இன்னும் வந்து கோல்டு பட்டன் வராமல் இருந்தது. அப்புறம் நான் யூடியூப் சேட் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணப்போ அவங்க சில இஷ்யூஸ்னால அது டிலே ஆச்சுன்னு சொல்லிவிட்டு, அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆன உடனே அவங்களே எனக்கு கன்வே பண்ணிட்டாங்க, உங்களோட இதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டோம், நீங்கள் இப்போ கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இமெயிலில் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் அந்த கோடை போட்டு நான் கிளைம் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு இப்போ அந்த கோல்டு ப்ளே பட்டன் வந்து ஆன் த வேல இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக்கில் ரிசீவ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படி வரப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். அப்படி நடக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து யூடியூப் கிரியேட்டர் சப்போர்ட்டை அணுகலாம். அணுகி அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தி அதை இன்னும் குயிக்கன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.